சென்னை வரை சென்று பாடி பரிசுகள் பெற்ற விருதுகள் பெற்ற இதோ என்ன பாட போறீங்க? கச்சத்தீவே கச்சத்தீவே
இந்த இரண்டு சிறுமிகளும் முதல் சிறுமி எஸ் ஸ்ரீமதி அற்புதமான ஒரு பாடலை பாடியது. இப்பொழுது சகோதரி தான் இவர், அக்கா தானே, சக்திஸ்ரீ, எஸ் சக்திஸ்ரீ. இந்த இரண்டு சிறுமிகளும் நம்முடைய நம்பியார் நகரை சார்ந்தவர்கள். இந்த சக்திஸ்ரீ பாடிய பாடல் யாரும் பாடாத பாடல், யாரும் எண்ணி பார்க்க முடியாத கருத்துடைய பாடல், கச்சத்தீவி. இது மீனவர்களுடைய உரிமை பாடல். ஏன் தான் நம்முடைய மீனவர்கள் நடுக்கடலிலே மீன் பிடிக்க செல்லும் பொழுது அங்கு வலைகளை காயப்போடவும் இழைப்பாரவும் உரிமையோடு இருந்த நம்முடைய துண்டு நிலம் அது? இதை ஏன் தான் அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியிலே இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அது மீண்டும் வருமா? கனவாகத்தான் இருக்கிறது, காணலாகத்தான் இருக்கிறது. உங்கள் பாடல் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். இந்த பாடகி, இந்த சிறுமிகளுடைய பெற்றோர் மேடைக்கு வருமாறன் போல் அழைக்கின்றோம். அவர் ரொம்ப உற்சாகத்தோடு அந்த சிறுமிகள் பாடல்களை கேட்டுக் கொண்டு படம் எடுத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த கச்சத்தீவு என்ற பாடலை எழுதியது யார் தோழா? நண்பரே, நண்பரே, இந்த பாடலை எழுதியது யார்? ரொம்ப நல்ல பாடல். இது வந்து தேசமெங்கும் ஒழிக்க வேண்டும் இந்த பாடல். அப்பொழுதுதான் தாரை வார்த்து அந்த கச்சத்தீவை பற்றி நம்முடைய அரசியல்வாதிகளை அசைக்க வேண்டும் இந்த பாடல். எங்களுக்கு சுட்டால் கச்சத்தீவே, 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 எங்க பாட்டு எங்களுக்கு சுட்டால் கச்சத்தீவே. அது கால வார்த்தை எங்க தமிழனுக்கு செய்த பாடகந்தான், கால வார்த்தை எங்க தமிழனுக்கு செய்த பாடகந்தான். கச்சத்தீவே, கச்சத்தீவே, எங்க இது மீனவர்களுடைய உரிமை குரல், எங்கள் மானம் மிகுந்த மீனவர்களுடைய உரிமை பாடல். என்றாவது ஒரு நாள் அந்த கச்சத்தீவை வெல்வோம், வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்த்துக்களோடு விடை நடுகிறோம். வாய்ப்பளித்த கலை இலக்கிய இரவு நமது தோழர்களுக்கு பணிவாட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மேட்டூரிலிருந்து காவிரியை அன்போடு அழைக்கின்றோம். இது எங்களுடைய கடைமடை பகுதி.